என்ன பிரசிடண்டா பதவியேற்றுக்க சொல்லி பார் கவுன்சில் இருந்து வந்த ஆர்டர் காப்பியை இந்த சாமிக்கு முன்னாடி வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி எரிச்சிட்டா. பதவி ஏற்கிறதுக்கு அந்த லெட்டர் வேணும் இல்லையா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் டென்ஷனோட கிளம்பி வந்தேன். அட பாவி, அதுக்காகவா இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஏய், என்ன பூஜி ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி பேசுற? ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ்க்கு அந்த ஆர்டர் காப்பி தேவை இல்லையா? டேய் லூஸ், கையில ஆர்டர் காப்பின்னு உனக்கு கொடுத்தாங்கனா உன்னோட மெயிலுக்கு அதை அனுப்பியிருக்க மாட்டாங்களா என்ன? அப்புறம் என்ன, அந்த மெயில் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். மெயில்ல அனுப்புவாங்கன்றது கூட உனக்கு தெரியாம போச்சு. அந்த டைம்ல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகி துர்காவை சத்தம் போட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். துர்கா உனக்காக சாமி கிட்ட வேண்டி வச்சிருக்கா, அது அன்எக்ஸ்பெக்டடா நெருப்பு பிடிச்சிருக்கு. வேணும்னு அவ ஒண்ணு பண்ணலையே, தெரியாம பண்ணிட்டாங்கிறப்போ நீ தானே அவளுக்கு ஆறுதல் சொல்லிருக்கணும். பட் நீ அவளை ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்க. யோசிக்காம பேசிட்டேன், அவளை வேற நான் திட்டி இருக்க கூடாது. பூஜி, நேத்து எலக்டான ஹாப்பி மூட்ல அவளுக்கு புது சாரிலாம் எடுத்து கொடுத்து கேண்டில்ல டின்னருக்குலாம் கூட்டிட்டு போனேன் தெரியுமா? சூப்பர்ரா. ஆமா பூஜிதா, அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அதில் அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. பட் திரும்பவும் இன்னைக்கு நான் அவளை தேவையில்லாம திட்டிட்டு வந்துட்டேன். சாரி. சாரியே என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி விடு துர்கா, உனக்கு பொருத்தமானவ இல்லைன்னு உன்னோட மைண்ட்ல இருக்கு, அதனாலதான் அவ எதை பண்ணாலும் உனக்கு தப்பாவே தெரியுது. அதுக்குதான் கொஞ்சம் அவ மேல பிரியத்தையும் பாசத்தோடையும் இருந்து பாரு. அதுக்கப்புறம் அவ பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு நல்லதாவே தெரியும். ஓகே, இன்னைக்கு பார் கவுன்சில் பிரசிடண்டா பதவி ஏத்துக்க போற. இனிமே பிரைட்டான ஒரு லைஃப் ப்ரொஃபஷனலாவும் பர்சனலாவும் ஆரம்பிக்கட்டும். அதுக்கு என்னோட விஷஸ். தேங்க்ஸ் பூஜிதா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜட்ஜ் மேடம் கேட்டதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ண போற பார்ட்டிய கொஞ்சம் கிராண்டா பண்ணிடலாம். பூஜிதா, அப்புறம் பார்ட்டிக்கு என்னோட வீடு சஃபிஷியன்டா இருக்குமா? ஹே, ஜமீன் பங்களா, தட்ஸ் மோர் தென் எனஃப். நம்ம ஒண்ணும் பப்ளிக்க இன்வைட் பண்ண போறது இல்லையே, பார் கவுன்சில் மெம்பர்ஸ் மட்டும்தானே. யார் யாரை இன்வைட் பண்ணனும், டின்னருக்கு என்ன டிஷஸ் வேணும், அந்த ப்ரிபரேஷன்லாம் நான் பாத்துக்கறேன். அப்புறம் பூஜி, ஜட்ஜ் மேடம் மட்டும் இல்லாம பார் கவுன்சில் மெம்பர்ஸ், அப்புறம் ரங்கா சார், அவங்களையும் கூப்பிடலாம். அப்புறம் இன்வைட் பண்றது பெருசு இல்ல, யாருக்கும் எந்த குறை இல்லாம பாத்துக்கணும். உனக்கு அந்த டென்ஷனே வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன். வீட்ல மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நீ பாத்துக்கோ. அப்புறம் இந்த சைடுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்ன என்ன கண்டிஷன்? பார்ட்டிக்கு வந்திருக்க கெஸ்டுங்க முன்னாடி நீ துர்காவ உன் வைஃப்னு எல்லாருக்கும் முன்னாடி இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். நீ எதுக்கு தயங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். சொசைட்டில பெரிய லாயரா இருக்க, இப்ப பார் கவுன்சில பிரசிடண்டா வர இருக்க, கிராமத்து பொண்ணு துர்காவ எப்படி வைஃப்னு இன்ட்ரோ듀ஸ் பண்றதுன்னு தானே நீ யோசிக்கிற? ஏய் சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்திலே நம்பிக்கை இல்லாதனா எப்படி என்னோட லைஃப் பார்ட்னர் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண முடியும்? இங்க பாரு அசோக், மனைவின்றவ லைஃப் பார்ட்னர் தானே, அப்படி அறிமுகப்படுத்துறதால உடனே நீ குடும்பம் நடத்த போறியா என்ன? வீட்ல இருக்க எல்லார் முன்னாடி நீ அவளை திட்டி இருக்க, அப்படி அறிமுகப்படுத்தினா அவளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நீ சொல்றப்படி செஞ்சிடலாம், ஆனா வீட்டுக்கு வரவங்க எல்லாம் ராயலான கெஸ்ட், அவங்க முன்னாடி ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிடக்கூடாது இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயப்படுறேன். இப்படி சொல்லி சொல்லியே அவளை மூளையில முடக்கி வைக்கலான்னு பாக்குறியா? ராயலான கெஸ்டுக்கு முன்னாடி அவளை ராயலா கொண்டு வந்து நிறுத்தினாதான் அதுக்காக அவ பழக்கப்படுவா. இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஏ, இப்ப எதுக்கு சிரிக்கிற? உனக்குள்ள பெரியவளா இருக்கு, அத வெளியில காமிக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன ஈகோ உன்கிட்ட இருக்கு. பட் துர்கா உன்ன மாதிரி எல்லாம் இல்லப்பா, அன்ப காமிக்கிறதுல அவ அமுத சுரபி. வர வர துர்காவுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ற போல. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்கா, பட் அவனுக்கு தான் அவளோட அருமை புரியலையே. அப்போ அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை தானே? போதும் போதும், விட்ட பேசிட்டே இருப்பேன், வா டைம் ஆச்சு போலாம். ஓகே, ஏ அப்புறம் மறந்துடாத அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து. சரி சரி.